எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பிஷ்டனா? என்னை விட பிஷ்டனா? எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள், என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம். என்னை சுற்றி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது, இது ஒரு ஆட்சி முறை. சரி, என்ன எதுக்காக கைது சொல்லுங்க? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுறேன், எம்எல்ஏ பேர் போடு போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு. ஓடு பாப்போம், போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா? முன்னாள் முதல்வர் நீ, உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தவன உங்க அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகம்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். யாராவது மறுக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க, எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்ப வந்தது? முன்னாள் முதல்வரை பேசுற பேசவே கூடாதா? பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடக வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசினதெல்லாம் என்ன? ஐயா ஸ்டாலின் பேசினதெல்லாம் இருக்கு, எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. நாங்க பேசினா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு, இல்லை சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. ஒரு அதிகாரி தொடர்ச்சியா அவர் விளையாட்டு, ரொம்ப அதிகமா விளையாட்டு, தேவர், நாடாரு, கோனாரு, தேவேந்திரரு, யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம். ஏற்கனவே குண்டாஸ் இங்கே உண்டது, வேற இடத்துல வழக்கு, இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது, இதே வருண் ஐபிஎஸ் தான். இப்போ அவரை கைது பண்ணி ஒன்னா திருச்சி கொண்டு வரதும் வருண் ஐபிஎஸ் தான். இதெல்லாம் மறந்துடுவோம். நீங்க அப்படியே அவர் அவர் எதில் ஆடுறாரு சர்வேஸ், நீங்கள் ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சு மட்டும். ரத்தீஸ் அவருடைய தம்பி, அவங்க ரெண்டு பேரும் அதிகாரம் அதில் இருக்கிறதுனால எதா இருந்தாலும் ரத்தீஸ் தான் நிர்வாகம். அவர் தான், அவர் தான் அதிகாரியை பணியை மறுத்துவாரு, பணியிடம் மாற்றுவாரு, எல்லாம் ரத்தீஸ் தான். அதனால மேலிட அழுத்தம், மேலிட அழுத்தம். மேலிடம் எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க? எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க? பாருங்க, இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது, பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு விளையாடுறாரு. அந்த வருண் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன், விரட்டி விரட்டி தேவர், தேவேந்திரர், நாடாரு, கோனாரு, அவரு வன்மம் வன்மம். அதே தானே நான் பேசுறேன், என்னை தொட வேண்டியதான் நீங்க அதான் கேக்குறேன், என்னை கைது பண்ணு. இப்படி கெஞ்சிற ஒரு ஆளை பத்திரிக்கல, என்னை கைது பண்ணி உள்ளவங்க பேசுறதுக்கெல்லாம் கைதுங்க, நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா? நீங்க ஒண்ணு கேட்கிறேன், சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே, அதுக்கு வச்சு ஒரு 10-15 நாள், 20 நாள் வைக்கல, ஒரு மாசம் வைக்கல, எவ்வளவு நாள்? சரி, ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு? டெல்லியில் இருக்கிற ஃபெலிக்ஸோட அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில் இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது, இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது, இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆன்சாங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது, தெரியாதுல்ல? நான் எங்க ஆத்தாவுக்கு அரண்யூர்ல பேசுனா அது ஒட்டு கேட்க தெரியும், டெல்லியிலும் கேட்க தெரியும், இங்கேயும் கேட்க தெரியும், சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்கலாம் பதிவு பண்ண தெரியும்,
இந்த வேலை 133 கொலை நடந்திருக்கு 31 நாள்ல, எதையுமே கண்டுபிடிக்க முடியல. கேவலம்.